அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த பிளேஸுக்கு போகிறதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீமோடு படிச்சுட்ருப்பீங்க. ஸோ இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நம்ம ப்ளஸ் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த டிஆர்பி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஸோ டெக்னிக்கல் பேப்பர் 2, மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல் இது ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் மாதம் 9ஆம் தேதி வந்து நடைபெற்றது. June 9 வந்து எக்ஸாம் நடைபெற்றது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வலைத்தளத்தில் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்ன்றதில் தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ நான் டேரெக்டாக அந்த பிடிஎஃப் வந்து கட் பண்ணி உங்களுக்கு இது நான் போட்டிருக்கேன். அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து டென்டேட்டிவாக எப்போ ரிசல்ட் வரலான்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம், அதாவது நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு குரூப் ஃபோருக்கான ரிசல்ட் வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னா வேக்கன்சி இம்ப்ரூவ் ஆகுமா சார்னு. கண்டிப்பாக வந்து வேக்கன்சி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஜென்ரலாகவே வந்து டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு வேக்கன்சி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு வேக்கன்சி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் போகும்போது கண்டிப்பாக வந்து வேக்கன்சி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 6000+ வேகன்சி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வேகன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கான்ஃபிடண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த குரூப் 2 அந்த குரூப் 2 எக்ஸாமை நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு தான் இதை அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது இருந்தாலும் இந்த குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமும் நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. இன்னும் ஒரு 10 டேஸ் மேலே இருக்குது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.